நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ரத்னகுமார். இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த உளுந்து மிஷினில் நான் சலித்த உளுந்து நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உளுந்து தேவைப்படுது அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டே இருங்க. கீழே டிஸ்பிளேயில் நம்பர் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஃபுல்லாக இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ரெண்டு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து எப்படி சலிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்கிற ப்ராசஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் தோல் உரிக்கிற ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ நான் எடுத்து போட தான் போகிறேன். இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உளுந்து தேவைன்னா நாங்கள் வந்து பயிரிட்ட உளுந்தை நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகிட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உளுந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இப்போ கீழே டிஸ்பிளேல உங்களுக்கு நம்பர் போயிட்டுருக்கோம். நீங்கள் வாங்குகிற உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அழகாக பதப்படுத்தி வச்சுருப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தை மிஷின்லேருந்து அதாவது அறுவடை பண்ணி அதை அழகாக எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து கல் தூசி துரும்பு எல்லாத்தையும் நீக்கி கருப்புளுந்தாகவும் கொடுப்போம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை உளுந்தாகவும் கொடுப்போம். இல்லை பாதி உடச்ச உளுந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனாலும் அந்த வகையிலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். இப்போதைக்கு எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோ கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை, எப்படி தேவைப்படுதுன்னு கேளுங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ குயிக்காக வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். விலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட இருக்க உளுந்து வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அழகாக சலித்து வெறும் கருப்பு உளுந்தா முழு உளுந்தா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தது. ஸோ விழுப்புரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா வெயிலில் காய வச்சு சில உளுந்தெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி விதைக்கு உளுந்து வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து டீட்டெயில் சொல்லுவோம். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு எங்களோட லொக்கேஷனில் போய்ட்டு வாங்கிக்கலாம். விழுப்புரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. நீங்கள் வந்து 100 கிலோனாலும் ஓகே, 200 கிலோனாலும் ஓகே. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் டைமில் தான் எல்லோரும் உளுந்து வந்து பயிரிட ட்ரை பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு நல்லா கருப்பு உளுந்து அதாவது வம்பன் எட்டு ரகம் நம்ம வச்சுருக்கோம். இந்த ரக உளுந்து உங்களுக்கு வேணும், அதுவும் நல்ல காய்ச்சலான உளுந்து விதைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வைக்கிறீங்க, கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா உளுந்துமே வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி பாதுகாத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பூச்சி கீச்சி எதுவுமே இருக்காது. ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வெயிலில் காய வச்சு சுத்தப்படுத்தி தான் வச்சுருப்போம். உங்களுக்கு நீங்கள் கமிட்டியில் வாங்குறத விட இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ வாங்குறத விட நம்மக்கிட்ட உளுந்து வந்து பார்த்திங்கன்னா தரமாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இருக்கும். ஒரு கல் இருக்காது, ஒரு தூசி இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே நீ கொடுத்துருக்குற அந்த டிஸ்பிளே அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், 2 வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4-5 வீடியோ இருக்குது அந்த உளுந்து ப்ராசஸ் பற்றி, எதை எப்படி வெள்ளை உளுந்தா மாற்றுறது அப்படின்றத பற்றி. ஸோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்து மட்டும் இல்லாமல் பச்சை பயிறு இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்குதுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தேவைப்படுதுனாலும் நீங்கள் கமெண்டில் போய்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ்லனாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நம்ம யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.